வணக்கம் மெக்கானிக் நண்பர்களே, நம்ம இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் த்ராட்டில் பாடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இஎஃப்ஐ டெக்னாலஜி, அதாவது கார்பரேட்டர்லேயே வந்து எலக்ட்ரானிக்கலி கார்பரேட்டர், எலக்ட்ரானிக் கார்பரேட்டர்னு சொல்லுவோம், அதில் எலக்ட்ரானிக்கலி ஆப்ரேட்டட் கார்பரேட்டர். இது எப்படி அப்படின்றத பார்ப்போம். இதற்கு முன்னாடி, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கார்பரேட்டர் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றது. அது தெரியல அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு நம்ம உள்ளே வாங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சிவி டைப் கார்பரேட்டரில் இஎஃப்ஐ கார்பரேட்டர். ஓகேங்களா, இஎஃப்ஐ டெக்னாலஜி உண்டான விஷயந்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஜாஜ் பிளாட்டினாவோட சிவி கார்பரேட்டர் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் நீங்கள் பார்க்குறது வந்து டிபிஎஸ் சென்சார், த்ராட்டில் பொசிஷன் சென்சார். இந்த த்ராட்டில் பொசிஷன் சென்சார் வந்து நம்ம பஜாஜ் சிடி 100ல் இடது பக்கம் இருக்குது. அதற்கு கீழ் வந்து பார்த்திங்கன்னா இஓடி சென்சார். வண்டியோட வலது பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐஏசிவி வால்வ் இருக்கும். அப்புறம் நம்ம ஐடில் கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம ஸ்லோ ஸ்பீட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ இருக்கும். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஐஏசிவி வால்வு வந்து நம்ம ஸ்லோ ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தானே அப்படின்ட்டு, அப்புறம் எதுக்கு இந்த ஸ்லோ ஸ்பீட் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ஐஏசிவி வால்வை பற்றி நம்ம தெளிவாக நம்ம வந்து பார்ப்போம் உள்ள. அடுத்து வந்து நம்ம எப்பயும் போல் கலட்டும் போது ஒரு ஸ்ப்ரிங் வரும், அது உங்களுக்கு தெரியும். இதோடய ஸ்ப்ரிங்கோட ஹைட்டு வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. கார்பரேட்டர் கப்புக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எப்பயும் போல் மெயின் ஜெட்டு, ஸ்லோ ஸ்பீடு ஜெட்டு, ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டு அல்லது பைலட் ஜெட்டு, அதாவது சோக் ஜெட்டு, இது எல்லாமே இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கார்பரேட்டரில் ஏர் ஸ்க்ரூ வந்து சேஃப்டி பண்ணுறதுக்காண்டி, நம்ம யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு அலன் ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு தான் நம்ம வந்து ஏர் ஸ்க்ரூ அலைன் பண்ண முடியும். எதற்காண்டி அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்து சோக் பிஸ்டன், எல்லாருக்கும் தெரியும், இது வந்து சொலினாய்டு வால் மூலமா வேலை செய்யுது. நீங்கள் சாவி ஆன் பண்ணோன்னா டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி இது வந்து வேலை செய்யும். அதற்கு வந்து இஓடி சென்சார் வந்து பக்கத்தில் இருக்குது. அந்த இஓடி சென்சாரோட உதவியோடு இந்த சோக் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றது ஈசிஎம் கொடுக்கக்கூடிய அந்த எர்த்து சிக்னல் தான் வந்து மெயின். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், இந்த ஈசிஎம் பொறுத்த வரைக்கும் எர்த்து தான் மெயினாக வந்து சிக்னல் கொடுத்தா தான் வந்து நம்ம எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். இந்த சோக் பிஸ்டன் வந்து இந்த சோக் ஜெட் மூலமா பெட்ரோல் வந்து எடுத்துக்கிட்டு மேலே இருக்கிற அந்த சொலினாய்டு வால்வு மூலமா வந்து போகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஹோல் வந்து தெரியுது. அந்த மூணு ஹோலில் வந்து உங்களுக்கு வந்து மேலே இருக்கிற ஹோல், சிங்கிள் ஹோல் வந்து கீழே இருக்கிற ஜெட்டோடு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் டயஃப்ராம்லேருந்து வரக்கூடிய காற்றை வந்து உள்ளே இழுக்கிறதுக்கு ஒரு சின்ன பெரிய ஹோல் ஒன்று இருக்குது, அதை பார்த்துருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவோம்னா அங்கே வந்து சக்ஷன் உண்டாகும், இன்ஜினில் வந்து வேக்கம் உண்டாகும் போது உங்களுக்கு அந்த டயஃப்ராமில் சக்ஷன் உண்டாகும் போது சோக் ஜெட்லேருந்து அந்த பெட்ரோலை வந்து எடுத்துக்கிட்டு அந்த இடது பக்கம் இருக்கிற சின்ன ஹோல், அந்த பெரிய ஹோலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சின்ன ஹோல் வழியாக உங்களுக்கு வந்து பெட்ரோலை வந்து காற்றும் பெட்ரோலும் கலந்த ரிச் மிக்சராக, அதாவது ரிச் மிக்சர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அதிகப்படியான பெட்ரோல் கலவை வந்து இன்ஜினுக்குள்ளே வந்து செலுத்தப்படுது. அந்த இன்ஜினுக்குள்ளே வந்து செலுத்தப்படக்கூடிய ஹோல் வந்து உங்களுக்கு இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி தெரியும். அது வழியாக வந்து உங்களுக்கு இன்ஜினுக்குள்ளே அந்த காற்றும் பெட்ரோலும் கலந்த கலவை வந்து ரிச் மிக்சராக வந்து போகுது. அப்போ வண்டி வந்து ஈஸியாக வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இதுதான் வந்து சோக் ஜெட் சர்க்கியூட். பிஎஸ்6ஐ பொறுத்த வரைக்கும் இந்த ஓரிங்லாம் ரொம்ப முக்கியமாக போடணும். இதில் சோக் பிஸ்டனில் வர்ற ஓரிங்கும் இந்த சொலினாய்டு வால்வில் வர்ற ஓரிங்கும் கரெக்டாக போடணும். அப்படினா தான் அந்த ஃபங்க்ஷனிங் வந்து கரெக்டாக நடக்கும். இதை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இந்த சோக் ஜெட்லேருந்து கிராஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாதை வந்து போகும். அந்த பாதை தான் வந்து பெட்ரோலை எடுத்து கொண்டு வந்து அந்த சோக் பிஸ்டனுக்கிட்ட கொண்டு வந்து அதுக்கப்புறம் இன்ஜினோட சக்ஷன் போர்ட்டுக்கு வந்து தள்ளுது. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து நம்ம ஐஏசிவி வால்வ் பார்க்கணும். இந்த ஐஏசிவி வால்வ் தான் வந்து இந்த வண்டிக்கு முக்கியமான ஒரு பங்கு. மித்த ஐஏசிவி வால்வ் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னாலஜி. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ இந்த ஐஏசிவி வால்வ் நிறைய ப்ராப்ளம் வருது, இந்த ஹைட்டெல்லாம் மாற்றி அமைக்கிறது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வர்றதுனால இது சொலினாய்டு வால்வ் வந்து வித்தியாசமாக இன்ஜெக்டர் மாதிரியே பயன்படுத்தி வந்து பண்ணியிருக்காங்க அந்த டெக்னாலஜியில். இது வந்து ஒரு அருமையான டெக்னாலஜி. இது வரக்கூடிய அந்த ஓரிங்லாம் ரொம்ப கரெக்டாக பத்திரமாக நம்ம எடுக்கும்போது எடுத்து வச்சுட்டு கரெக்டாக நம்ம போடணும்.
இதில் நான் அந்த ஃபோட்டோவில் வந்து அந்த ஓரிங் வந்து போடலை. அந்த ஓரிங் வந்து ஒரு ஒயிட் ஓரிங், ஒரு பிளாக், ரெண்டு பிளாக் ஓரிங் வரும். ஐஏசிபி வால் உட்காரக்கூடிய இடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹோல் இடது பக்கம் வந்து ஏர் ஃபில்டர் சைடு இருந்து வர ஹோலில், அந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா கீழே டைரெக்டாக வந்து உங்களுக்கு பைலட் ஜெட்டு வரைக்கும் போகும். அப்போ ஏரை வந்து இது வாங்கிக்கிட்டு உங்களுக்கு வந்து பைலட் ஜெட்டுக்கு கரெக்டான ஏரை வந்து சப்ளை பண்ணும். அது வந்து ஈசிஎம்மோட கண்ட்ரோல் மூலிமா வந்து வேலை செய்யும். இது வந்து எப்போ வேலை செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம த்ராட்டில் கொடுக்கும்போது அடைச்சி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வரும். அப்போ அந்த அடைச்சி போகிற மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு இந்த ஐஏசிபி வால்வ் வந்து கரெக்டான ஏரை வந்து இந்த பிளஞ்சர் மூலிமா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணி உங்களுக்கு தேவையான ஏரை கொடுத்து அந்த ஐடில் சர்க்கியூட்டில் வந்து உங்களுக்கு அடைப்போ இல்லாமல் தெளிவாக வந்து வண்டி ஓடுறதுக்கு உதவி செய்யுது. ஏர் ஸ்க்ரூ எப்பயும் போல் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங்கு, வாசரு, ஓரிங்லாம் போட்டு நம்ம கரெக்டாக அந்த ஏர் ஸ்க்ரூ உட்காரக்கூடிய இடத்துல வந்து போட்டுட்டு இந்த கேப் வந்து போடணும். போட்டுட்டோம்னா அந்த ஏர் ஸ்க்ரூ வந்து நம்ம திரும்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஏர் ஸ்க்ரூ கேப் போடும்போது அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஓரிங் இருக்குது, அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த இஎஃப்ஐ கார்பெட்டில் நிறைய ஓரிங்லாம் வரும். இந்த ஐஏசிபி வால்வ் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம ஒரு சிறிய விளக்கப்படமாக பார்ப்போம். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஐஏசிபி வால்வ் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து வேலை செய்யுது அப்படின்றது. இந்த ஐஏசிபி வால்வை பார்த்திங்கன்னா, சொல்நாடி பிஸ்டன் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரன் ஆகிட்டுருக்கிறத பார்க்கலாம். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கார்பரேட்டரில் இருக்கிற ஏரை வந்து ஹை ப்ரெஷராக வந்து இன்ஜினுக்குள்ளே வந்து செலுத்துது. அப்போ வந்து நம்ம இன்ஜெக்டர் வந்து ப்ராப்பராக வந்து வேலை செய்கிறதுக்கு உண்டான வசதிகள் வந்து கிடைக்கும். நம்ம லேர்ன் ஈஸி ஆட்டோமொபைலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம போடும் தகவல்கள் நிறையா வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவ்வளோ நேரம் உங்களுக்கு இஎஃப்ஐ கார்பரேட்டர் பற்றி பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து இஎஃப்ஐயில் இருக்கிற என்னென்னலாம் பார்ட்ஸ், முக்கியமான பார்ட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றது நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க.